గజాననంబూదగణాదిశేవితం కపిత్తజంబూవరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షఢాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసిన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్వేల్మురుగ విట్రివేల్మురుగను కరహరోగరా. అనేవరుకుం இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. இன்னைக்கு நாள் நட்சத்திரம், இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள், இது போன்ற விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகள்லையும், இன்றைய நாள் என்னுடைய ராசி நட்சத்திரம் நட்சத்திர பாதத்துக்கு எப்படி இருக்குங்கிறத, இன்றைய ராசி பலன்கள்லையும், வீட்டில் இருந்து வழிபடக்கூடிய எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை போகக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை ஆன்மீக தகவல்லையும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். 26/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி பிரதமை காலை 9:15 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நிறைய காரியங்கள் ரொம்ப வெகு சுறுசுறுப்பா பண்ணுது. நிறைய காரியங்களில் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் பல்வேறுபட்ட எண்ணங்கள் மனசில் தோணும், இது பண்ண முடியுமா முடியாதா, என்னால் ஜெயிக்க முடியுமா முடியாது, இந்த வேலையில் நான் நிரந்தரமாக இருந்துடுவேனா, வேலை ஆட்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறது, பிஸ்னஸ்லையும் கூட வேலை செய்கிறவனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ அப்படிங்கிற சின்ன சின்ன மனசுல பயங்கள் இருக்கும். இருப்பினும் மேஷராசிக்குண்டான அதிபதி செவ்வாய் எதையும் தைரியமா சாதிக்கிறதுக்குண்டான திறமைகள் உண்டு. குழந்தைகள் படிப்புல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல தேர்ச்சி பெறுவோம். அவ பேசுறத பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம், என்னடா இப்படி பேசுறாளே, வயசானவா மாதிரி பேசுறாளேங்கிற மாதிரி இருக்கும். மேஷராசி என்பர்கள்ல திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமா இருக்கு. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் எதிர்மறையாக, சில நேரங்கள் பார்த்துட்டு நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கும், விரயங்கள் நிறையா இருக்கும். இந்த விரயங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. சொந்த பந்தங்கள் இன்னைக்கு எதேர்ச்சியா வீட்டுக்கு வருவாங்க, இல்லை அவங்க இடத்துக்கு நீங்க போறது, ஏதாவது விசேஷங்கள்ல கலந்து கொள்றது, உங்களுடைய பேச்சு பிறரை ஈர்க்கிற அளவுக்கு இருந்துருக்கும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைய தினத்துல வாங்கி கொடுப்பேன். குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பு, ஸ்கூல் சம்பந்தமா எந்த ஸ்கூல்ல சேர்த்துறது, எந்த இடத்துல சேர்த்துறது, இவ காலேஜில் படிச்சுட்டு இருக்கா, நன்னா படிப்பாளா, குழந்தைகளை பற்றிய சதாகாலம் சிந்தனை பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கு இதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்களும் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா டான்ஸ் சம்பந்தமாகலாம் பயிற்சி பெற்று இருக்கிறவாளுக்கு நல்ல பேர் உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நம்ம போறதுக்கு முன்னாடியே ஒரு காரியங்கள் நல்லபடியா நடக்கும். சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா ஒரு வேலைக்கு போவோம், அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போகிறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் எதையும் விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி கொள்ள முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் ஏதேனும் பேசினா வாளுக்கு பெருசாவாகிட்ட விரோதங்கள் இல்லாமல்
ஏதேனும் பேசினா நம்ம தங்க, நம்ம சகோதரர், நம்ம சகோதரி, நம்ம சொந்தம், நம்ம ரத்தங்கிற எண்ணங்களை மனசுல கொண்டு விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு யார்ட்டையும் கேட்காத டக்குன்னு போய் முன்னாடி அந்த காரியத்தை பண்றது தவறு. கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வேலையில பிரச்சனை இருக்குன்னு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நம்ம தேடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையை பிடிச்சிட்டு இந்த வேலையை விடுறது நல்லது. மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, எதையும் தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. முக்கியமான ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு இருக்கேன், யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நடந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மனசுல வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் நெருங்கி 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 நல்ல பலன்கள் நடந்துட்டு வரும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இடமாற்றம் வருங்காலத்தில் எதிர்பார்த்த வாளுக்கு இப்போதைக்கு எல்லா காரியங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நிச்சயம் வெற்றிகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில், கூட்டு தொழில் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வாளுக்கு ரொம்ப நாள் தடங்களானவாளுக்கு திருப்பி எடுக்கக்கூடிய முயற்சி சக்சஸ்ஃபுல்லாக அமையும். திருமணம் காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், இன்றைய தினத்துல அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் ரொம்ப வெகு சுலபமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கல்களை கண்டு பின்வாங்கிடப்பட திருப்பியும் விடாமுயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியின் மூலமாக வெற்றிகள் உண்டு. செய்யாத தவறுக்காக சில பிழைகள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்க மேல சொன்னா அதை பத்தி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பா தெய்வாம்சத்துல எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு உண்டு. எதையும் ஜெயிச்சிருவேன். உங்களுக்கு உண்டான நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் செய்யும். நீங்க பண்ண புண்ணிய காரியங்கள் கூட நிற்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவா புதிய முயற்சிகளை ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்லது. நல்ல நல்ல பலன்கள்லாம் தேடி வரும், கூடி வரும். நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்கள் மேல் படிப்புல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். யாரேனும் இல்லாத பொழுது அவளை பத்தி ஏதேனும் சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல அமோக பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கணேச வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக நாள், பக்திமயமான நாள். உத்திர நட்சத்திரத்தில் ஒரு நாள் கழித்து நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்ணிக்கணும். அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்காராளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பிரயாணங்கள், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றியை தரும். புதிய நபர்கள் ஒருத்தர் அறிமுகமாக அந்த அறிமுகத்தின் மூலமாக தொழில் வெற்றியும், அதன் சிபாரிசின் மூலமாக புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு சில நேரங்களில் யதார்த்த பேச்சுகள், பேச்சுகள் மூலமாக யதார்த்த பிரச்சனைகள், மத்தியத்துக்கு மேல் அது இருக்காது, அன்னோன்யங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்ட வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நிம்மதியான நாள். சில விஷயங்கள்லாம் மனசுல நினைச்சுட்டு இருப்பேன், இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த வேலை காலகட்டம் இப்போ பண்ணணும், பின்னாடி தொழில் பண்ணணும், குழந்தைகளுக்கு இப்போ இப்படி இருக்கு, பின்னாடி நல்ல காரியங்கள்லாம் பண்ணணுங்கிற திட்டம் போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது நல்ல பலன்களை கூடி வரும், தேடி வரும். வயதானவா கூட இருந்தா அப்படின்னா கூட இருந்து நன்னா பார்த்துக்கிறது நல்லது. படிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் என்பது தேவை.
சில நேரங்கள் அப்புறம் பார்த்து போனோம், அப்புறம் படிச்சு போங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பர்கள் புதிய வாகனங்கள், புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரும், குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஒற்றுமைகள் கூடி வரும். சில விஷயங்களில் பிரச்சனைகளும் பேச்சு வழக்கு இல்லாத விஷயங்கள்லாம் ஒற்றுமையாக கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மன திருப்தியும் நிம்மதியும் தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசியிலே இன்னைக்கு சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுடுவது, மனசில் நிம்மதியாக இருக்கும். ஏதேனும் சாதிச்சுட்ட மாதிரி ஒரு நிம்மதி. சில பிரச்சனைகள்லாம் மற்றவா நம்மளை பற்றி பேசினாலும் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன். பேசிட்டு போ, அவ்வளோதானே, உன்னால் பேச தானே முடியும். இனி என்ன சொன்னால் என்ன, என் மனசுக்கு தெரியும் நான் சரியா தவறா அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு செயல்படுவீங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை உண்டு. பூர்வீக சொத்தில் நல்ல பலன்கள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வருமானத்தில் சிரமம் இருக்கிறவாளுக்கு சிரமங்கள் மாறிடும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோட நல்ல முன்னேற்றங்கள், பல விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுர்ராசி என்பர்கள், தனுர்ராசிக்கு இன்னைக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் கூடி வரும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் பற்றிய சிந்தனம், பெயர் புகழ் அந்தஸ்து, வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதில் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பொருளை வாங்கி சந்தோஷப்படுவேன், சம்பந்தமே இருக்காது. இன்றைக்கி திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வேன், நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் நட்சத்திர காரகன் கூடி வரங்காட்டி அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு அபயகர்த்தின் என் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தனுசு ராசி அன்பர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம், தூர பிரயாணங்கள் நிறைய உண்டு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா தந்தையார் ஆரோக்கியத்தில் அக்கறை காந்து கூட இருந்து பல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகள் மேல் படிப்புக்கு வெற்றியை கொடுக்கும். படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை வாய்ப்புகள் கூடி வருக்கும். இது உத்திராட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. இடமாற்றம், திடீர் பிரயாணம், சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கூட நின்று கவனிச்சுக்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஏதேனும் ஒரு சில காரியங்கள் ஜெயமுடன் நடக்கும். மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் கனவுகள் பலிதமாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி, தன்வந்திரி பகவான் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல செயல்கள் என்னைக்கு நம்மளை காப்பாத்துங்கிறது உங்க வாழ்க்கை ரீதியாகவே நிறைய நிரூபணமாகும். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நல்லது நினைச்சுட்டு இருப்போம், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கேனும் வெளியூர் போயிருப்போம், அந்த இடத்துல நமக்கு இடமே தெரியாது, தெய்வாம்சமா யாராவது வந்து உங்களை வழிகாட்டுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு உதவிகள் தெய்வாம்சமாக நடந்துட்டு இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் அதெல்லாம் சாத்திய கூறுகளே கிடையாது. இறைவன் அனுகிரகத்தில் தான் அவனருளாலை அவன் தாள் வணங்கின்னு சொல்கிற மாதிரி இறைவன் அனுகிரகத்தில் தான் இது நடக்கிறதுங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், அதன் பிரகாரம் செயல்படுவோம். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் விரும்பின உணவை வாங்கி சாப்பிடக்கூடியது, சில நேரங்களில் உடல் உபாதைகளாக இருக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். ரொம்ப பேர் பார்த்துட்டேன்னா அந்த உடம்பு இழைக்கணும்,
உடம்பு ரீதியா இந்த நோய்வாய்ப்பட்ட விஷயங்கள்லாம் போகணும், ஆரோக்கியங்கள் கூடி வரணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாம் நல்லா வெற்றிகரமா இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். யார்ட்டையும் கேட்டு நிக்க கூடாது, நான் என் தனி காலில் நிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசிரியர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. புதியதோ ஒரு தொழில் பற்றிய சிந்தனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்களில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணு, ஜெயிக்காம விடவே மாட்டேன், ஜெயிச்சே தீரும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளுக்கு உண்டான எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்கள், திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரும், தேடி வரும், நல்ல நல்ல வியூகங்கள்லாம் இருக்கும். வாழ்க்கையுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக திட்டம் போட்டு செயல்படுவேன், அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் வரங்காட்டி நல்ல முயற்சிகள், நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், தேடி வரும், கூடி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், தெய்வாம்சம் கொடுக்கக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய, சார் வீட்டில் வந்து எனக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் ஏதேனும் பேசினா அவன் என்னை தப்பாகவே எடுத்துட்டு இருக்கான், மனைவி சொல்கிறா கணவர் தப்பாக எடுத்துக்கிறா, கணவர் சொல்கிறார் மனைவி என்னை தப்பாக எடுத்துக்கிறா, நாங்கள் என்ன பண்ணுறது. இதனால தான் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது வசிய பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். வசியம்னா ஒற்றுமை, ஐக்கியம். இந்த வசிய பொருத்தம் பண்ணுற இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைகள் கூடி வரும். ஸோ அந்த ராசி பொருத்தத்துலேயும் ரொம்ப முக்கியமானது. ஆக எங்கள் ரெண்டு பேருக்குமே பொருத்தம் இல்லை சார், என்னமோ தெரில, ரெண்டு பேருக்குமே ஈகோ ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. நான் இதுக்கு வேண்டி டாக்டர்கிட்ட போய் பேசிட்டோம், தெரிஞ்சவாளை வச்சு பேசிட்டோம், சொந்தக்காரால் வச்சு பேசிட்டோம், எங்கள் அம்மா பார்த்து அப்பா வந்து அவளை பற்றி பேசிவிட்டான், கடைசியில் சண்டையானது தான் மிச்சமே தவிர ஏதோ ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்குது. எதனால் வருது ஜோதிடா செய்தியா, இதுக்கு என்ன சரி பண்ணுறது, இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அன்னோன்யங்கள் கூடி வர, ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி, நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருக்குது. மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், அதே மாதிரி சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், துலாத்துக்கு சுக்கிரன், விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கு சனி, அதே மாதிரி மீனத்துக்கு குரு. இந்த மாதிரி நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து மிதுன ராசியாக இருக்கா, இந்த மிதுன ராசியாக இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசியில் இருக்கிறவா திருப்பி அவள் கணவர் வந்து மீன ராசியாக இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அப்போ இந்த ரெண்டு பேர்த்தோடைய விஷயங்கள் மாறுபடுறது. இவங்க தெய்வீக நிலையில் இருப்பா, அவள் பார்த்துட்டேன்னா நகைச்சுவை, படிப்பு, புத்திசாலித்தனம், இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாள். ஸோ இவங்க எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மைகளில் இருப்பா, இவ டெக்னிக்கலாக யோசிப்பா. ஒருவேளை இந்த டெக்னிக்கல் விஷயம் இந்த தனுர்ராசி எடுத்துருது அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு ஆகாது, ஏன்னா இவ டெக்னிக்கலாகவே ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து பண்ணக்கூடியவா. அதில் இவங்க பூந்து எதையாவது பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்குமே கிளாஷஸ் வந்துடுறது. பார்த்தலா, நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போது தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அவளுக்கு நிறையா இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரன் நான் மேனேஜ்மெண்ட் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இது என்ன ஆயிடுதுன்னா குடும்பத்துக்குள்ளே நீயா நானாங்கிற பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இவா அவளை பற்றி சொல்கிறது, அவள் இவாளை பற்றி சொல்கிறது. ஸோ இதுக்கு தான் பொருத்தத்தில் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தங்கிறது பார்க்குறா, அதுக்கப்புறம் வசிய பொருத்தங்கிறது முக்கியத்துவமாக வைக்கிறான். சரி, எங்களுக்கு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவாளுக்கு இதில் மாற்றம் கிடைக்கணும், இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணுறது, ரொம்ப நல்லது, இதில் என்ன சார் நல்ல மாற்றங்களை கொடுக்கும், எங்களுக்கு ஒற்றுமையாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது, நவக்கிரக சாந்தி அப்படின்னு பேர். நவக்கிரக சாந்தி அப்படின்னு பேர், நட்சத்திர சாந்தி அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி, ராசிக்குண்டான அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரம், நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யாருன்னு தெரியணும். அருகில் இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர் அப்படி இல்லைன்னா ஜோதிடரை சந்திக்கணும். அப்படி சந்தித்து நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியும் ராசிக்குண்டான அதிபதியும் நீங்கள் கேட்டுண்டு அதை வச்சுண்டு
அந்த கிரகத்துக்கு, அதுக்கு அதிபதி அந்த கிரகத்துக்கு வாரா வாரா அதற்குண்டான் நாள். திங்கக்கிழமை சந்திரனுக்கு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு, புதன்கிழமை புதனுக்கு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு, சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு, ராகுவுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டகம். இப்படி கிரகங்களை பிரித்து எடுத்துட்டு அந்த நேரத்தில் போய் அதுக்கு சாந்தி பிரீதி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும். வீட்டிலேயே விளக்கு கூட ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்படி கிரக வழிபாடு பண்ணும்போது குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனைகள் தீர அற்புதமான நவகிரக சாந்தி வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான சில செய்திகளை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவராதே வினை வேல் வேல் முருகா 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 வெற்றிவேல் முருகனு கிரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.